بسم الله الرحمن الرحيم. மனுஷனுக்கு வந்து துவா வந்து கேட்கறது கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொழுவ முடிந்த உடனே இமாம் துவா கேட்கிறாரு, அதுக்கு பிறகு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி மஜ்லிஸ் இருக்கும்போது ஒரு துவா கேட்டா கூட்டு துவா அது கூடாதுன்றது ஒரு இது. தொழுவ முடிஞ்ச உடனே ஒரு துவா கேட்கிறாரு, அப்ப அமீனு சொல்றாங்க. அதான் நம்ம அதான் சொன்னோம், கூட்டு துவான்னு சொல்லி, அதாவது வந்து தொழுது முடிஞ்சது அப்புறம் கடமையான தொழுகைக்கு பின்னால இமாம் வந்து வளமையாக துவா கேட்டு அதுக்கு மாமன்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இந்த மாதிரி ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லம் செஞ்சதாக எங்க ஒரு ஆதாரமுமே கிடையாது. அப்ப இதை வந்து பொதுவாக அனைவருமே ஏற்றுக்கொள்றாங்க. இந்த அளவுக்கு சொன்னால் இது வந்து ஒரு சாரார் மத்தில சொல்லிக் கொண்டிருக்கல, அதாவது தௌஹீத்வாதிகளோ அல்லது ஏகத்துவம் பேசக்கூடியவங்க மட்டும் இல்லை, அதாவது சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட. இப்ப இலங்கை நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னா இலங்கையில வந்து ஜமியத்துல் உலமான்னு சொல்லி ஒரு அமைப்பு, இதுல வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லா ஜமாத் சேர்ந்தும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கூட என்ன செய்யறாங்க, அதை வந்து ஃபத்வாவாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து இப்படி ஒரு நடைமுறை, ஏன்னா ஆதாரம் கிடையாது இருக்கு. அந்த ஆதாரம் எப்படி இப்ப நம்ம இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறோம்னு சொன்னால் அதுக்கு ரசூல்லாவுடைய முத்தாபாத்து ரசூல் நம்ம சொன்ன அமலோடு ஏற்றுக்கொள்ளப்படும், அது அமல் தானே, அது அங்கே அமலாக நம்ம செய்யறோம். அப்ப அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னா ரசூல்லா செஞ்சதுக்கு நமக்கு அனுமதி வேணும், ஆதாரம் வேணும். ரசூல்லா செய்யலன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது ஒரு சிறந்த ஒரு விஷயம், அது நம்ம பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயம் தானே. மக்கள் எல்லாம் தனித்தனி துவா செஞ்சா துவா கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்க செய்யறாங்க. ஆனா அதை கேட்க வைக்கிறதால பல பிரச்சனைகள் இருக்கு பின்னால. என்னன்னு சொன்னால், இப்ப இமாம் கேட்கறது வந்து அவர் குறிப்பிட்ட சில துவாக்களை தான் கேட்பாரு. அப்ப அந்த குறிப்பிட்ட சில துவாக்களுக்கு மட்டும் ஒரு மாமன் ஆமின்னு சொல்லிட்டு போனா அவரோட எல்லா தேவையும் நிறைவேறுமா? நிறைவேறாது. அங்க வந்து 50 வயசு ஆளும் இருப்பாரு, 15 வயசு கூடியனும் இருப்பான், 25 வயசு 30 வயசு ஆளும் இருப்பாரு. அவருக்கு தொழில் பிரச்சனையாக்கும், இவருக்கு அவருக்கு பொருளாதார பிரச்சனையாக்கும், இவருக்கு வந்து என்ன அறிவு ரீதியா படிக்க வேண்டியிருக்கும், அவருக்கு பரீட்சை எழுதணும், அப்படி ஒருத்ததுக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஒரு தேவைக்கும். அப்ப எல்லா தேவைக்கும் இமாமுக்கு தெரியாது, அவர் அவருடைய தேவை என்னென்னன்றது. இப்ப இமா இந்த இந்த முறையை கூட பிளான்றதுக்கு என்ன ஏன் சொல்றாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்றான் வந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹி சொல்றான் வந்து, நபியே நீங்க சொல்லுங்க உங்களிடத்துல வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் அருகமே அருகில இருக்கேன். சூரத்து பக்ரா 186 வசனம், வைதா சாலக இபாதி ஃபைதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீப், நபி உங்கள்கிட்ட வந்து என்ன பத்தி கேட்டால் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க நான் அருகமே அருகில இருக்கிறேன். உஜீபு தாவத்து தா இதா தான், அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதுக்கு பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் நல்லா சொல்றான். அப்ப இது இப்படி ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தினோடனே இது வந்து அல்லாவுக்கும் அடியார்களுக்கு மத்தியில ஒரு இடைத்தரகு மாதிரி, யாரு அடியார்கள் துவா செய்யறது இல்ல, இமாம் துவா செய்யறது, அடியார்கள் என்ன செய்யறது ஆமீன் சொல்றது அப்படின்ற ஒரு வளமை ஆகிட்டோம்னு சொன்னா. அப்ப இது வந்து ரசூல்லாவுக்கு அல்லாவுக்கு அனுமதிக்கிறது. அப்ப எனவே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலன்றது ஒன்று, அதே நேரத்தில் வந்து மனிதர்களுடைய தேவைகள் வித்தியாசப்படும்ன்றது ஒன்று, அதே நேரம் வந்து இது மாதிரி ஒரு நடைமுறையை வந்து நாம அங்கீகரிச்சிட்டோம்னு சொன்னால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நேரடியாக அல்லாவை கனெக்ட் பண்றதுன்றத விட்டு போட்டு இன்னொருத்தர் ஊடாக தான் கனெக்ட் பண்ணணும், இன்னொருத்தர் ஊடாக தான் நம்ம போகணும், மந்திரி ஊடாக தான் போகணும், எம்எல்ஏ ஊடாக தான் மினிஸ்டர் சந்திக்க போகணும், எம்பிஎஸ் இந்த பிஎம் சந்திக்க போகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லித்தான். இது வந்து மாற்று மதங்கள்ல இது பாருங்க, மாற்று மதங்கள்ல இப்ப இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இவங்க நேரடியாக போயிட்டு கேட்க மாட்டாங்க, இவங்க வந்து அவங்களோட ஃபாதர்கிட்ட போய் சொல்லி பூசார்கிட்ட போய் சொல்லி அப்படித்தான். அப்ப அதே மாதிரி ஒரு முறை இஸ்லாம் சொல்லுதா இல்ல, பிரார்த்தனை வந்துட்டா ஒரு மனிதன் நேரடியாக கேட்கலாம், அல்லாட்ட இந்த யாருமே தேவையில்லை. அவன் எவ்வளவு பேர் 99 கொலை செஞ்சவனா இருந்தாலும் சரி, அவன் பாவின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவன் எடுக்க மாட்டான்னு சொல்லி அப்படி எங்கேயுமே இல்லை, அவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி யாருக்கும் வந்து பிரார்த்தனை செய்யலாம், அல்லாவுடைய அடியார்கள் யாருக்கும் அல்லாட்டு பிரார்த்தனை செய்யலாம். அப்ப என்ன வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கூட்டு துவா அந்த அமைப்பை கொண்டு வரத்தால முதலாவது வந்து அது சுண்ணால இல்லை, ரெண்டாவது வந்து மக்களை வந்து அல்லாஹின் பால் முழுமையாக திரும்புகின்ற அந்த விஷயத்துக்கு தடையாக இருக்கின்றது இது. அதே நேரம் வந்து மக்களுடைய தேவைகளை வந்து தனித்தனியாக கேட்டுக்கொள்வதற்கு முடியாம போகும். எனவேதான் இதை என்ன செய்யறாங்க, பிதாத்து இது மார்க்கத்தை உருவாக்கப்பட்டது, பிற்பட்ட காலங்களில் அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்டது. அண்மை காலத்துல மக்கள் எல்லாரும் தொழுவிட்டு அப்படி ஓடுறாங்களே, சரி இவங்க நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு. சரி இப்ப இதை சரி உருவாக்கிட்டாங்க, உருவாக்கினது இது ஒரு சுன்னா இல்லை, இது ஒரு பிதா என்பதற்கு வந்து இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பிதாத்து வந்து உயிர் பெறுதோ, மார்க்கத்தை அனுமதிக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு ஒரு நூதன ஒரு பழக்க வழக்கம் ஒரு பிதாத்து வந்து உயிர் பெறுதோ அங்க வந்து ஒரு சுன்னா குழி தோண்டி புதைக்கப்படும் என்று சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து ஒரு சுன்னா குழி தோண்டி புதைக்கப்படும் சொல்றாங்க. இது வந்து நம்ம பார்க்கணும், எந்த ஒரு பிதாத்து நடக்கக்கூடிய இடத்த நீங்க பார்த்தாலும் அங்க ஒரு சுன்னா இல்லாமைக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த பிதாத் எது, இது பிதாத்னு சொல்றோமா இல்லையா, கூட்டு துவா பிதாத், கூட்டு துவா நடக்கிறதால என்ன செய்யுது, ஒரு மனிதன் நேரடியாக ரப்போடு தொடர்பட்டு நேரடியாக அல்லாவிடத்தை தனது தேவையை கேட்கக்கூடிய அந்த சுன்னத்து வந்து என்ன செய்யுது, அங்கே வந்து குழி தோண்டி புதைக்கப்படுது. யாருமே கேட்கறாங்க, இமாம் உப்பினால் ஆமின்னு சொன்னா ஆள் மாறியாச்சு, எஸ்கேப் அவ்வளவுதான்.
அதெல்லாம் தேவையில்ல. தொழுகைக்கு பின்னாலாகக்கூடிய திக்ருகளை ஓதுறான் இல்லையே, பாருங்க இப்ப இது வந்து ஒரு கேலி கூத்தாக இருந்து பாருங்க. இது வந்து உண்மையிலே சரியான துவாவாக இருந்தால், சரியான ஒரு அமைப்பாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதை வந்து சரியான ஒரு முறையில வந்து ஒரு இஹ்லாஸோட தக்குவாவோட கேட்க வேண்டும். ஜும்மா ஒரு நாள் என்ன, பள்ளி தலைவர் வந்து இப்ப மைக் எடுத்து டக்குன்னு வந்துருவார். பள்ளி தலைவர் வந்தா இமாமுக்கு என்ன, இதை டக்குன்னு முடிக்கணும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒன்றுமே கிடையாது, டக்குன்னு ஒரு குட்டி துவாவை அடிச்சு முடிச்சிடுது. ஏன்னா இமாம் அங்க பள்ளி தலைவர் இல்லாட்டே பள்ளி வச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வகையான கேலி கூத்து காக்குற மாதிரி இந்த இதை வந்து செய்ய முடியாது. ஒரு சரியான இபாதத்தின் சொன்னால் இப்படி யாருக்காக வேண்டியும் அதை வளைஞ்சி வளைஞ்சி கொடுக்க முடியாது. இப்போ தொழுகையை வந்து பள்ளித்தலைவர் சொன்னாலும் சரி, சுருக்கலாமா 4 ரக்காத் 2 ரக்காத் தொல்லாமா, சுருக்கி தொல்லாமல் தொழ முடியாது. அப்போ அதே மாதிரி தான் இது ஒரு இபாதத்தாக இருந்தால் இதை வந்து அப்படி நெளிக்க வளர்க்க கூட்ட குறைக்கலாம் இயலாது, அப்படியே செய்யணும். அப்போ இது இபாதத்து இல்லை, இது ஒரு பிதியாத்து. இது இந்த பிதியாத்து வந்ததால தான் நிறைய என்ன மக்கள் வந்து நேரடியாக அல்லாஹ்விடத்துல மீள்றது, நேரடியாக அல்லாஹ்விடத்துல தேவை கேட்கறதுன்ற அந்த சுன்னா வந்து குழி தோண்டி பிறக்கப்பட்டிருக்கு. நான் பார்க்கணும். இதே மாதிரி நீங்க எந்த ஒரு பிதியாத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும், நீங்க பிதியாத்தை எல்லாம் சும்மா யோசிப்பாருங்க, சமூகத்தில் இது நடக்கு, இது பிதியாத்துன்னு சொல்றாங்க, இது பிதியாத்து, இந்த பிதியாத்து வந்தாலும் எந்த சுன்னா இல்லா போச்சு, எந்த சுன்னா இல்லா போச்சுன்னு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த ரசூல் அந்த என்ன ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும், இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தமானதான் பிரார்த்தனை சம்பந்தமானதான். இந்த மௌத்தாக்கின அந்த அடக்கினது பிறகு என்ன செய்வோம், அடக்கம் செஞ்சது பிறகு வந்து இந்த இது சொல்லி கொடுப்பா, தல்கின்னா சொல்லி கொடுப்பாங்களே, மன்றம் புக்க வமாதீனுக்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. இதுல இருந்துட்டு அந்த தலைமாட்டில் இருந்துட்டு மௌத்தானர் அந்த தலைமாட்டில் இருந்துட்டு அடக்கினது பிறகு சொல்லி கொடுப்பாங்க. என்னமோ அவரு காது கேட்கிற மாதிரியும் அவருக்கு இவர் சொல்றது எல்லாம் கேட்ட மாதிரியும் இதை சொல்லி இதை கேட்டு அவர் மணக்குமார்களுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த தல்கீன் என்ற ஒரு விஜயத்து வந்ததால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னா, என்ன சுன்னா தெரியுமா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க வந்து நீங்க வந்து இஸ்அலூலி அஹீக்கும் அஸ்ஸிபார், நீங்க வந்து என்ன செய்யுங்கள், உங்களுடைய சகோதரருக்கு சகோதரருடைய உறுதிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபஇன்னஹு ஆன யுஸ்அல், அவர் வந்து இப்பொழுது கேள்விகளை கேட்கப்படுகிறாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கி அல் கர்கதின்னு சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த மையவாடியில ஒரு ஜனாசாவை அடக்க செஞ்சதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பொதுவா சொல்லுவாங்க எல்லா ஜனாசாக்கு பின்னாலும் சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய சகோதரனுடைய உறுதிப்பாட்டுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், ஏனென்றால் அவர் இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறார், மலக்குமார் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க என்ற இந்த ரசூல் என்ற இந்த சுன்னா வந்து ரசூலா சொல்றாங்க. இப்ப இந்த தல்கீன்ன்றது ஒன்று வந்தால இந்த சுன்னா எத்தனை பேர் செய்யறாங்க, எத்தனை பேர் செய்யறாங்க, ஒன்றுமே இல்லை. அந்த தல்கீனை சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டு துவா ஓதிட்டாச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வரிசை நின்றுவாங்க, சலாம் சொல்றதுக்கு சலவாத் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தவர்கள்லாம் வரிசை நின்றுவாங்க. அங்கே துவா கேட்கறாங்களே யாராலும் பாருங்க. ஒரு ஒரு மௌலவி பொதுவாக கேட்கறதை விட ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவெல்லாம் மனமுருகி அல்லாவிடம் அழுது மன்றாடி கேட்கும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவர் அந்த துவாவுடைய பிரயோசனம் அவருக்கு போகும் அந்த மனசுக்கு. ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த பிஜயத்தை வந்தாலும் அந்த சுன்னா வந்து அடிபட்டு போகுது. இதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஒரு பிஜயத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே ஒரு சுன்னா வந்து குழி தோண்டி புதைக்கப்படும். இது வந்து சும்மா உலமாக்கள் சொல்லலை, இது வந்து எல்லா விஜயத்துக்களும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாங்க. ஏன்னா விஜயத்துன்னு வந்தா சுன்னா, ஏன்னா ரசூல்லா வந்து எல்லாத்துக்கும் வழிமுறை காட்டிக்கிறாங்க. ரசூல்லாவுடைய வழிமுறை அல்லாத ஒன்று தான் விஜயத்துன்னு சொல்றது. ரசூல்லாவுடைய வழிமுறை அல்லாத ஒன்றாக செய்யும்போது ரசூல்லா வழிமுறை அங்கே என்ன செய்யணும், விடுறோம், அதை குழி தோண்டி புதைக்கிறோம் என்றாரு. ஏன்னா வந்து இந்த விஷயத்துல மனுஷனும் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல வந்து ரசூல்லாவுடைய வழிமுறை கமையத்தான். இது ஒரு இபாதத்து, இபாதத்தை வந்து நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. ரசூல்லாவுடைய வழிமுறைக்கு ஏற்றப்போதான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும் என்பதை விளைக்கும்.